அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மட்டன் வெஜ்ஜு நூடுல்ஸ். இது நம்ம மட்டனை வச்சு வெஜிடபிள் வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது ஒரு அரை கிலோ நூடுல்ஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண மட்டன் கொஞ்சம் ஒரு கால் கிலோ வரைக்கும் இதை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். அது என்ன வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. என்ன வெஜிடபிள் சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு சின்னதாக கட் பண்ணது, எல்லாமே பொடிசாக கட் பண்ணது. அடுத்ததாக மூணு வெங்காயம், அதுவுமே சின்னதாக கட் பண்ணது, பொடிசாக கட் பண்ணது. தக்காளி பொடியாக நறுக்கியது. அடுத்தது கேப்சிகம், கொடமிளகாய் ஒன்று, அதுவும் பொடிசாக கட் பண்ணது. அடுத்தது முட்டைக்கோஸ், அதுவும் பொடியாக கட் பண்ணுது. இதெல்லாம் வச்சு இப்போ செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய்ன்னு கிடையாது, சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ வெங்காயம் பூண்டு அப்புறம் வெங்காயம் இந்த ரெண்டையும் இப்போ ஒன்றாவே சேர்த்து இப்போ போட போகிறோம். அதில் போட்டு வதக்கணும். வதங்கிடுச்சு. கொஞ்சம் பொன்னிறமா வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த மட்டனை இதுல போடுவோம். இப்ப இதுக்கு மசாலா, சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், பெரிய ஸ்பூன்ல மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன், தேவையான உப்பு, இது எல்லாம் இதில் கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதை மட்டனில் போட போகிறோம். போட்டு எல்லாத்தையும் அப்படியே கிண்டி விடணும். எல்லாத்தையும் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடணும். இது நமக்கு கடையில் வந்து கொத்தி வாங்கிட்டு வந்தால் கொத்துக்கறின்னு கேட்டாக்கா அந்த மாதிரி கொத்தி கொடுப்பாங்க. இதை நீங்கள் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா தண்ணியெலாம் நம்ம ஊற்றுறது இல்லை, அதனால் வந்து பிடிச்சிடக்கூடாது அடியில். அதனால் சிம்மிலே வச்சு நம்ம ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும். அது நம்மளே வீட்டில் அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ துறக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப சிம்மில் தான் வச்சு இதை ஒரு விசில் விடணும். ரொம்ப சிம்மில் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சும்மா கூட விசில் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இதை தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு உடனே கேப்சிகம் அப்புறம் முட்டைக்கோஸும் ஒரு கால் கிலோ அளவுக்கு அதையுமே போட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஹை ஃப்ளேமில் கிண்டணும், தண்ணி இருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னாக்கா தண்ணி விட்டுருக்கணும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே நம்ம இதை கிண்டணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கிண்டி விடணும். அடிப்பிடிச்சிடாமல் நம்ம கிண்டி விட்டு ஒரு 5 மினிட் போதும். அதோட நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே அது வெந்துடும். நூடுல்ஸ் அவிச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை இப்போ அந்த கிரேவி பண்ணணும்ல, அதோடு சேர்த்து இதை போட போகிறோம். இப்போ நூடுல்ஸையும் அதில் போட்டுக்கணும். ஒன்றா போட்டு இப்போ கிண்டணும். இதில் மேகி மசாலா நம்ம வச்சுக்கணும்ல, அந்த பவுடரையும் இதில் கொஞ்சம் போடணும். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சோயா சாஸ், மேகி மசாலா 2 பாக்கெட்.
மட்டன் வெஜிடபிள் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மல்லி புதினாலாம் தேவை இருக்காது, ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.